தமிழ் பேசும் மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்திருந்தால் அது எப்பயோ வந்திருக்கணும். அந்த எண்ணத்தைய ரவிராஜ் நேரத்தோடு இல்லாமல் பேசுறாரு. இல்லாட்டி நாங்க ரவிராஜ் எல்லாம் ஒரு தமிழ் முஸ்லீம் ஒரு உறவை உண்டு பண்ணி தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு அலையன்ஸ்குள்ள நாங்க வர்றதுக்கு நாங்க எவ்வளவு பிளான் எல்லாம் போட்டிருந்தோம். ஆனா ரவிராஜ் எல்லாம் போனதுல எங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கு. இன்றைக்கும் கூட சம்பந்தனையே இருக்க மட்டும் டிஎன்ஏ ஒழுங்காக இருக்கு. இன்றைக்கு சம்பந்தனையை இல்லாம போறாரோ அன்றைக்கு டிஎன்ஏ நினைக்கிறேன் இந்த மாதிரி சரி இருக்காது. அது அதுலேயும் ஒன்றையும் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம் போகும். இந்த இருக்கிற டைம்ல தான் நான் சொன்ன அன்றைய கூட சொன்னேன் எத்தனை பேசணும்னு நீங்க பாத்துப்பீங்க. தமிழ் மக்களோட பிரச்சனைக்கு முடிவு இல்லை, முஸ்லீம்களோட பிரச்சனைக்கு முடிவு இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் வந்தது தனியா தமிழ் முஸ்லீம் மக்களோட வாக்கால் வந்த அரசாங்கம். இந்த வாக்கை எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கும் ஒன்றையும் செய்யல, முஸ்லீம் மக்களுக்கும் ஒன்றும் செய்யல. இந்த அரசாங்கம் ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமா மாறி. ஆனா இதுக்காக வேண்டி இவன் சரியில்லைன்னு சொல்லி அவனை கொண்டா வேணுமா? அவனை கொண்டாலே முஸ்லீம் தமிழ் மக்களை அழிச்சிருவான் என்ற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நாங்க என்ன செய்வோனும், நாங்க எப்படியா கொண்டு ஒரு அலையன்ஸ்குள்ள வரணும், நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு அலையன்ஸாக வந்தோம்னு சொன்னா நிச்சயமா அடுத்த பாராளுமன்றத்தை கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு எங்களுக்கு வரையணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அதனால தமிழ் தலைமத்துவம் சம்பந்தனை இருக்க மட்டும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த தலைமத்துவம் இருக்கவனும் நீதி செய்யவனும் அவருக்கு கடவுள் அவருடைய ஆயுளை நீளமாக்கி கொடுக்கணும். இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவரை வைக்கணும். அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை.